இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு இயேசு கூறிய கட்டளைகள் உங்களுக்கு இருக்கின்றன. அவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இயேசு சொல்கிறார், நீங்கள் யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று. இது கவலைப்படக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போது நான் மட்டும்தான் இப்படி கவலைப்படுகிறேனா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் யாராவது அங்கே கவலைப்படுகிறீர்களா? நீங்கள் கவலைப்பட எதுவுமே இல்லை என்றால் நான் உதவி செய்கிறேன். நாம் கவலைப்படுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. நீங்கள் இரட்சிப்பை குறித்து கவலைப்படலாம். அன்பானவர்களின் இரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். வாழ்க்கையை பற்றி, மரணத்தை பற்றி கவலைப்படலாம். அன்றாட அடிப்படை தேவைகளை குறித்து கவலைப்படலாம். கவலைப்படுவதற்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆனாலும் நமக்கு சம்பந்தப்பட்ட பல காரியங்கள் இருந்தாலும் நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்ற ஒரு கட்டளையும் வேதத்தில் இருக்கிறது. நாம் படித்த அதே வசன பகுதிக்கு மீண்டும் செல்லுமாறு நான் உங்களை அழைக்கிறேன். மத்தேயு 6:24 இயேசு சொல்கிறார், இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்போது இதை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். மொழிபெயர்ப்பு மாறும்போது வித்தியாசங்கள் உண்டாகின்றன. இங்கிருக்கும் மேமன் என்ற வார்த்தைக்கு மிகுதி என்ற அர்த்தம், ஏராளமான பொருட்கள், ஏராளமான செல்வங்கள் என்றும் கூட அர்த்தம் உண்டு. மற்றொரு மொழிபெயர்ப்பில் மிகுதியான காரியங்கள் என்று வருகிறது. நாம் தேவனுக்கும் மிகுதியான பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நாம் நம்முடைய காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். எல்லா காரியங்களுக்காக, காரியங்கள் பொருட்களாக இருக்கலாம், வேறு காரியங்களாக இருக்கலாம். இது பொதுவான சொற்றொடரின் வகை. இயேசு சொல்கிறார், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர் தெளிவாக சொல்வதை பாருங்கள். அவர் சொல்கிறார், எண்ணத்தை உண்டோம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று. உங்களுக்கு சொல்கிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இங்கே நமக்கு வேதத்தில் ஏராளமான கட்டளைகள் இருக்கின்றன. அதாவது 10 கட்டளைகளை பார்க்கலாம். பிறகு இங்கேயும் அங்கேயும் இருக்கின்றன. இங்கே நாம் பார்ப்பது இயேசுவிடமிருந்து வரும் கட்டளை. அவர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள் என்று. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. நடக்கப் போவதை நினைத்தால் கவலையாயிருக்கு. ஆனால் இங்கு கேள்வி என்னன்னா, உங்களை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? இயேசு சொல்கிறார், விசுவாசத்தில் வாழுங்கள், கவலைப்படாதிருங்கள். கவலை உங்களை சிதைத்து விடுகிறது. அதோடு கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் வாழ வேண்டியவர்கள். நம் வாழ்க்கையை நாம் வருத்தத்தில் கழித்தால் கவலைப்பட யாரும் கற்றுத்தர தேவையில்லை. எல்லோருக்கும் அது தெரியும். ஆனால் எப்படி விசுவாசிப்பது என்பதை அறிந்த ஒருவரை நாம் சந்தித்தால் அதுதான் ஆச்சரியமான விஷயம். இரண்டு நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். ஒருவர் மற்றொருவரை பார்த்து சொல்கிறார், அதாவது, ஆமாம், என்னோட வீடு இப்போ ஏலத்துக்கு வந்துருச்சு, என் வேலை போயிடுச்சு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, பசங்களை ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்க, அதோட என் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் லெவலை தாண்டிடுச்சு. ஆனால் நான் கவலைப்படலை. நான் வேலைக்கு ஒருத்தரை வச்சிருக்கேன், அவர் எனக்காக எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, வா, அற்புதமான விஷயம், அதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்குறாரு. வருஷத்துக்கு 35 லட்சம் ரூபா. வருஷத்துக்கு அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க நீ எங்கே போவ? அதுதான் அவரோட வேலை, அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? உங்களுக்காக கவலைப்பட வேறு யாராவது இருந்தால் அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தரும்? அப்படி யாராவது இருக்காங்களா? நம்மோட கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிடலான்னு வேதம் சொல்லுது இல்லையா? கவலைங்கிறது நம்ம குறித்த தேவனுடைய திட்டமே கிடையாது. கவலை என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு ஆர்வ உணர்வு, அல்லது ஏற்கனவே நடந்ததை குறித்து அல்லது நடக்கப் போவதை குறித்து வருத்தப்படுவது, தன்னை வேதனைப்படுத்துவது, குழப்பமான நினைவுகளால் கஷ்டப்படுவது, அல்லது தொந்தரவு, அல்லது தோய்ந்து போவது, கலக்கம் அடைவது, சித்திரவதைக்குள்ளாவது, தொல்லையாவது, பயப்படுவது, அசௌகரியம். அதைவிட முக்கியமானது தூக்கமின்மை.
இதிலிருந்து வந்திருக்கிறது. அதற்கு அர்த்தம் மூச்சடைப்பு அல்லது கழுத்தை நெரிப்பது. ஒருவர் மூச்சடைப்பதை நீங்கள் எவரிடமாவது பார்த்திருக்கிறீர்களா? பூல் விளையாட்டை ஆடும்போது நாம் ஒரு உணர்ச்சியை காட்டுவோம். எட்டாவது பந்தில் மூச்சு முட்டுவது போல் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களில் யாருக்காவது தெரியுமா? மற்ற விளையாட்டில் கூட சொல்லுவார்கள். கவனியுங்கள், ஒருவர் கவலையோடு அவரது ஃப்ரீ த்ரோ ஷாட்டை வீசுவார். அவர் மேல்தான் எல்லோர் கண்களும் இருக்கும். ஆனால் அவருக்கோ மூச்சு முட்டிவிடும். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஹோம் ரன்னில் விளையாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதிலே ஜெயித்திருப்பீர்கள். உடனே உங்களை சுற்றி இருக்கும் எல்லாம் ஒரே அழுத்தம் வந்துவிடும். கவலைப்பட ஆரம்பிப்பீர்கள். அப்படி கவலைப்படுவதால் விளையாட முடியாது. இப்படித்தான் அதை சொல்வார்கள். கவலை எப்படி உங்கள் கழுத்தை நெரிக்கும் என்று இயேசு சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால், சில நல்ல விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், வசனத்தை கேட்கிறவன் எவனாயிருந்தும் உலக கவலையையும். இதை நாம் புரிந்து கொள்ள இயேசு இன்னும் வேறு சில உதாரணங்களை தருகிறார். ஆமாம், வேறு சில உதாரணங்களைத்தான் தருகிறார். நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். மத்தேயு 6:26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். முதன்முறையாக நான் படித்தது ஞாபகத்திற்கு வருகிறது. என்ன இது ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதை போய் பெருசா சொல்றீங்களே, பறவைகளை பாருன்னு. எனக்கு பறவைகளை பார்க்க விருப்பம் இல்லை. பறவைகளுக்கு என்னை போல் கவலை இல்லை. அவர் சொல்கிறார், நிச்சயமாக இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்று அவருக்கு தெரியும். ஆகாயத்து பட்சிகளை கவனியுங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. எதிர்காலத்தை குறித்து யோசிப்பதால் தான் நிறைய பேர் கஷ்டமான சூழ்நிலைக்கு போகிறார்கள். வரும் நாட்களை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம். அப்படி எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படுவதனால் தான் திட்டங்கள் போடுகிறோம். அது தவறே இல்லை. நீங்கள் விதைக்கிறீர்கள், களை எடுக்கிறீர்கள், விளைந்ததை களஞ்சியத்தில் சேர்க்கிறீர்கள், பிறகு அடுத்த வருடத்திற்காக உழைக்கிறீர்கள். பறவைகள் அதற்காக கவலைப்படுவதில்லை. பறவைகள் காலையில் எழும், அது பெட்டியை தூக்குமா? இயேசு அப்போஸ்தலர்களை அனுப்பிய போது அவர் முக்கியமாக ஒன்று சொல்லி அனுப்பினார், நீங்கள் போங்கள், உங்களோடு எதையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நாம் நம்முடைய ஆஃப்கோ மாணவர்களுக்கு இதை சொல்வதில்லை. நீங்கள் ஒரு பணித்திட்டத்தை ஆரம்பிக்கப் போகிறீர்கள், ஆனால் இயேசு நீங்கள் என்னை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் ஒருவரும் கச்சையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, கூடுதல் தடியை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் வெளியே சென்று வெறும் விசுவாசத்தினால் வாழ்ந்து என்னை நம்புங்கள். அவர்களை கவனித்துக் கொண்டாரா? ஆமாம். பறவைகளை பாருங்கள், பூக்களை பாருங்கள், உடைக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அவைகள் உழைக்கிறதில்லை, நூற்கிறதில்லை. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். வெளியில் சில அழகான பூக்கள் பூத்திருக்கின்றன. ஒரு மனிதனாலும் அவைகளில் போல் நூற்க முடியாது. பூக்கள் அத்தனை அழகுள்ளவைகள். பிறகு பாருங்கள், இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். அவர் சொல்கிறார், காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வித்தால், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும். காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வித்தால், உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், குருவிகளை பார்த்து பசியோடு இருக்கும் போது நான் உணவளிக்கின்றேன். இயேசு சொல்கிறார், பரலோக பிதாவிற்கு தெரியாமல் ஒரு குருவி கூட நிலத்தின் மேல் விழாது என்று. இயேசு தொடர்ந்து சொல்கிறார், அதாவது மத்தேயு 10:31, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலமான குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். குருவிகளுக்கே தேவன் உணவளிக்க மறுக்கவில்லை, பூக்களுக்கு உடுத்துவிக்க மறுக்கவில்லை என்றால் எதற்காக நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள்? நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். லூகா 10:38 போவோம். அவர்கள் பெத்தானியா என்ற கிராமத்திற்கு போகும் வரை எதுவும் நடக்கவில்லை. அங்கே மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் நண்பர்கள். அவளுக்கு மரியாள் என்று ஒரு சகோதரி, லாசரு என்று ஒரு சகோதரன். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, நீங்கள் எப்போதாவது கவனமில்லாததால் கவலைப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு அறையில் இருந்து இன்னொன்றுக்கு போகிறீர்கள். நீங்கள் எதையோ மறந்துவிட்டதாக நினைக்கிறீர்கள். ஓ, நான் இதை மறந்துவிட்டேன், அடுப்பில் வைத்த பாத்திரத்தை மறந்துவிட்டேன், இந்நேரம் கொதித்திருக்கும். இவர்கள் எல்லோரும் வீட்டில் ஓரிடத்தில் அமர்ந்திருந்த போது, அதாவது அங்கே அழைப்பு மணி அடித்திருக்கும், யாரோ வந்து கதவை திறந்திருப்பார்கள். பிறகு அப்போது மார்த்தாள் வந்து அவர்கள் சாப்பிடப் போகும் உணவை சமைக்க உதவி செய்திருப்பாள். வேறு ஒரு இடத்தில் மரியாள் அவர் பாதங்களை கழுவினாள் என்று வேதம் சொல்கின்றது. மரியாள் இயேசுவின் பாதப்படியில் உட்கார்ந்திருக்கையில் இயேசு அப்போஸ்தலர்களுடன் சேர்ந்து போதிக்க மார்த்தாள் எல்லோரையும் உபசரித்திருக்கிறாள். வீடு நிறைய கூட்டம், ஒரு 13 பேருக்கு உணவளிக்க வேண்டுமானால் உங்கள் சகோதரி உதவி செய்துதான் ஆக வேண்டும். இன்னும் கூட விருந்தாளிகள் வருவார்கள். ஆனால் மரியாளோ உட்கார்ந்து கொண்டு வார்த்தைகளை கவனிக்கிறாள். அவளதை பருக பருக அவளது உள்ளம் நிறைகிறது. மார்த்தாள் அவளையே பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு முறை அவர் போகும்போதும் சமையலையும் பார்க்கிறாள். அவள் மரியாளை பார்த்து பெருமூச்சு விடுகிறாள், அதாவது ஓரக்கண்ணால் பார்க்கிறாள்.
கண்களை பார்க்கிறாள். கடைசியாகத்தான் சொல்கிறாள், இயேசு அவளது பொறுப்பற்ற செயலுக்கு துணை போகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்கள், நான் தனியாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கடைசியாக அவள் நின்று கைகளை மடக்கி காலை தரையில் தட்டுகிறாள். அவள் சொல்கிறாள், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் தனியாக வேலை செய்கிறேன். என் சகோதரி சும்மா இருக்கிறாள். நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. எழுந்து வந்து உதவச் சொல்லுங்கள் என்கிறாள். அப்போது இயேசு அழைக்கிறார். மார்த்தாள் மார்த்தாள், ஒருமுறை கூப்பிட்டால் போதாது என்று நினைக்கிறார். இயேசு தலையை அசைத்தது போல் இருக்கிறது, இல்லையா? மார்த்தாள் உபசரிக்கும் பெண்ணோடு பேசுகிறார். அமைதியாக பேச வேண்டும். மார்த்தாள் மார்த்தாள், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இங்கே மார்த்தாளை யாராவது சொல்லுங்கள், இப்பொழுது எத்தனை பேர் கவலைப்படுகிறீர்கள்? நான் என் நேரத்தை வீணாக்குகிறேனா? என்னுடைய கேள்வி என்னவென்றால், எதற்காக கவலைப்படுகிறோம்? இது உங்களை தொந்தரவு செய்யுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு போதகராக என்னை நீங்கள் குறைவாக நினைப்பீர்கள். ஆனால் என் பிரச்சனைகளை குறித்து நான் கவலைப்படும் அளவுக்கு உங்கள் பிரச்சனைகளை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. நான் உங்களை பற்றி நினைக்கவில்லை என்று சொல்லவில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மேலும் நேர்மையான அக்கறை இருக்கிறது. உங்களை எனக்கு நன்றாக தெரியும். உங்கள் பிரச்சனைகள் பொதுவாக என்னை இரவில் விழித்திருக்க வைப்பதில்லை. என்னை மன்னிப்பீர்களா? மன்னிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என் பிரச்சனைகள் உங்களை விழித்திருக்க வைப்பதில்லை. நான் ஒரு குட்டி தூக்கம் போட நினைப்பேன். ஒரு குட்டி தூக்கம்தான், வேறொன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது அதிக வேலை செய்வது போலிருக்கும். நான் நிறைய எழுதுவேன். படுத்துக்கொண்டு என்னால் என்னென்ன செய்ய முடியும் என்று யோசிக்க ஆரம்பிப்பேன். இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். சிறிய மாரடைப்பு போலிருக்கும். நான் நினைப்பேன், ஓ என்ன இது, நான் நிறைய செய்திகளை தயாரிக்கணும், நிறைய கட்டுரைகளை எழுதணும், கடிதங்களை எழுத வேண்டும். யோசிப்பேன், ஓ என்ன இது, இதையெல்லாம் நான் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன்? அப்போது ஒன்று நினைவில் வரும். அதாவது, அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஆரம்பித்து 20 வருடங்களாகிவிட்டது. 30 வருடங்களாக போதகராக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், இன்னும் உயிரோடுதான் இருக்கின்றேன். நான் திரும்பி பார்க்கும்போது கடந்த 20 வருடங்களாக எல்லா காரியங்களும் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதில் நடக்காத ஒரு காரியம் என்னை சாகடிக்காததுதான். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் சொல்வீர்கள், பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் சரி பண்ணிவிட்டார் என்று. அப்படிப்பட்ட நேரங்களில் நான் பெற இருந்த எனது சந்தோஷத்தை முழுவதுமாக இழந்தேன். நல் மனசாட்சி போன்ற காரியங்கள் இருக்கும்போது நான் கவலைப்பட்டிருக்க வேண்டாம். தேவன் பார்த்து கொண்டார். நாம் நம்முடைய காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். மார்த்தாள் மார்த்தாள், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் எதை தெரிந்து கொண்டாள்? அவள் வார்த்தையை கேட்க உட்கார்ந்தாள். மேலும் அவள் இயேசுவை ஆராதித்தாள். நீங்கள் கவலைப்பட போகிறீர்களா, ஆராதிக்கப் போகிறீர்களா? நண்பர்களே, எங்கும் சென்று விடாதீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இன்றைய பிரசங்கத்திற்கு திரும்புவோம். நாம் தனியாக இல்லை, ஒரு யுத்த களத்தில் வாழ்கிறோம். நல்லது மற்றும் தீயது, சரியானது மற்றும் தவறானது இடையே இந்த நிலையான போராட்டத்தை நாம் உணர்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டத்தை எதிர்கொள்கிறோம். நாம் தேவனுக்கு வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் மாம்சம் பலவீனமாக இருப்பதால் அடிக்கடி நாம் விழுந்து போகிறோம். அற்புதமான உண்மைகள் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் ஊக்கமளிக்கும் இலவச ஆதாரங்களை அனுப்ப தயாராக இருக்கிறது. உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அடையுங்கள். கூட சலுகை /301 குறிப்பிடுங்கள். அல்லது திரையில் காணும் இணைய முகவரியை பார்வையிடுங்கள். மேலும் இந்த நம்ப முடியாத ஆதாரங்களை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். திரும்பி மீண்டும் வருவோம். தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை அறிந்து கொள்வோம். கவலைப்படுவதனாலும் மன அழுத்தத்தினாலும் 43% பெரியவர்கள் உடல் ஆரோக்கியம் இழக்கின்றார்கள். இது கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். முதன்மை பராமரிப்பு மருத்துவர்களை பார்க்கப் போவதில் 75% மக்கள் மன அழுத்தம், மூளைக்கோளாறு உள்ளவர்கள். வருத்தம் அல்லது மனக்கவலை இவைகளால் வருவது இடுப்பு வலி, நடுக்கம், தசைப்பிடிப்பு, தலைவலி, வியர்வை, வறண்ட வாய், விடுங்குவதற்கு கஷ்டப்படுதல், பல்வலி பிரச்சனைகள், அடிவயிற்று வலி, அல்சர், தலை சுற்றல், கண் பார்வை குறைதல், விரைவான அல்லது ஒடுங்கற்ற இதய துடிப்பு, வேகமாக மூச்சு விடுவது, வயிற்றுப்போக்கு அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, களைப்பு, எரிச்சல், அடிக்கடி பொறுமை இழப்பது, தூக்கமின்மை பிரச்சனைகள், கெட்ட கனவுகள், கவனம் செலுத்துவதில் குறைவு, தரம் குறைபடுவது மற்றும் முடிகூட்டுதல். இப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதனால் நான் கவலைப்படுவதில்லை, கவலையப்படுவதில்லை. ஒருவர் சொன்னார், துரதிருஷ்டவசமாக இறப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம்தான். சின்ன கவலையால் 10 பேராவது இறக்கிறார்கள் என்று. இன்னொருவர் எழுதினார், நீங்கள் இறந்த பின்பு புழுக்கள் உங்களை தின்னும். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே கவலைகள் உங்களை தின்னும். பகலில் கவலைப்படாமல் பரபரப்பாக இருப்பவரும் இரவில் தூங்காமல் பரபரப்பாக இருப்பவரும் சந்தோஷமானவர்கள். ஹெலன் ஸ்டைனர் ரைஸ் என்ற கவிஞர் ஒரு கவிதை எழுதினார். கவலை, ஏன் கவலை, என்ன கவலை, அது என்ன செய்யும்,
அது ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்காது. அது உங்களுக்கு அஜீரணத்தையும் தூக்கமில்லா இரவையும் தான் கொடுக்கும். பகலில் முகவாட்டத்தால் நிரப்பும், ஆனால் நியாயமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். மக்கள் எதற்காக கவலைப்படுகிறார்கள்? அவர்களின் ஆரோக்கியத்தை குறித்து, சாப்பாடு துணிகளை குறித்தா? இயேசு தனிமையை குறித்து சொல்லியிருக்கிறார், கவலை, வதந்தி, பணி ஓய்வை குறித்த கவலை. பேட்டி எடுக்கப்பட்டவர்களில் 36% பேர் அவர்கள் வேலைதான் மிகப்பெரிய அழுத்தத்தை தருவதாக சொன்னார்கள். 22% பேர் பணம் என்று சொன்னார்கள். 10% குழந்தைகள் என்றார்கள். 7% ஆரோக்கியம் என்றார்கள். 5% திருமணத்தால் என்றார்கள். உண்மையில் 10% பெண்கள் திருமணத்தை குறித்து கவலைப்படுகின்றார்கள். ஆண்கள் 3%, அதனால் சராசரியாக 5% வருகிறது. எங்கள் கல்யாணத்தில் பிரச்சனை இல்லை, பெண்கள் அப்படி நினைப்பதில்லை. 5% பெற்றோர்களை குறித்து 5% பிரச்சனையே கிடையாது என்கிறார்கள். இது அதற்கு தொடர்புடையதாக இருக்கும். சாயங்கால செய்தி உங்களை பயமுறுத்துகிறதா? இயேசு சொன்னார், நீங்கள் யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேட்பீர்கள். உங்களுக்கு கவலைப்படுவதற்கென்று ஒரு காரணம் தேவைப்படுகிறதா? இயேசு சொன்னார், நீங்கள் கலங்காமல் இருங்கள் என்று. ஒரு அணு ஆயுத போரை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியுமானால் வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள்? இயேசு கவலைப்படவே இல்லை. பாருங்கள், நீங்கள் செய்தியை பாருங்கள். மெக்சிகோவில் பூமி அதிர்ச்சி, 3 சூறாவளி புயல்கள், ஈஸ்ட் கோஸ்டில் மிகப்பெரிய சூறாவளிகள், வடகொரியாவின் சர்வாதிகாரி எல்லோர் மேலும் ஏவுகணையை வீசுவேன் என்கிறார், ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவதாகவும் சொல்கிறார், நம்மை தூசாக மாற்ற பார்க்கிறார். மேலும் படைகள் ஐரோப்பாவின் எல்லையில் குவிக்கப்பட்டிருக்கிறது, ரஷ்ய படைகள். சிரியாவிலும் மத்திய கிழக்கிலும் பிரச்சனைகள், ஆப்பிரிக்காவில் போர். நீங்கள் இதையெல்லாம் கேட்டு சாதாரணமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எதையாவது பற்றி கவலைப்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நாங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்து அதை இங்கே சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டுமானால் பகிர்ந்தளிக்கின்றோம். இங்கே கவலைப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் உங்கள் மனதை தேற்றிக்கொள்ளுங்கள். நான் தேவனை நம்ப வேண்டுமா? இங்கே ஒரு கேள்வி, தேவன் கவலைப்பட்டாரா? அணு ஆயுதத்தை பற்றி தேவன் கவலைப்பட்டாரா? ஓ இல்லை, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. தேவன் எதை குறித்தாவது கவலைப்பட்டாரா? அவர் முற்றிலும் சமாதானமாக இருக்கிறாரா? அவர் கண்ணீர் விடுகிறார். ஒருவேளை அவர் வருத்தமாக இருக்கலாம், இருக்கலாம் அல்லவா? அவருக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றன. நாம் திட்டம் போட வேண்டாம் என்று சொல்லவில்லை, திட்டம் போடலாமா? என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கலாமா? யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் யாராவது திட்டம் போட்டால் நீங்கள் சொல்வீர்கள், நான் இந்த ஊருக்கு போகப் போகிறேன், வாங்கி விற்கப் போகிறேன். அவர் சொல்வார், கர்த்தருக்கு சித்தமானால். நாம் திட்டம் போட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அவைகளை எல்லாம் நீங்கள் தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மக்கள் எல்லாவற்றிற்கும் கவலைப்படுகிறார்கள். யுத்தத்தை குறித்து, மற்றவர்களை குறித்து சிலர் கவலைப்படுகிறார்கள். இன்னும் சிலர் மற்றவர்கள் அவர்களை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுகிறார்கள். இயேசுவும் கூட நமக்கு சொல்கிறார், மக்கள் ஜெபிப்பதை பார்க்க வேண்டும், அவர்கள் கொடுப்பதை பார்க்க வேண்டும், உபவாசிப்பதை பார்க்க வேண்டும். தங்கள் மதத்தை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை. இன்னும் சொல்ல போனால், தங்களை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்று கவலைப்படுகிறார்கள். இங்கே பிரசங்கியிலிருந்து ஒரு சிறிய காரியம் சொல்கிறேன். சாலமோன் சொல்கிறார், 7:21, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டி வரும். அநேகன் தரம் நீயும் பிறரை நிந்தித்தா என்று உன் மனதுக்கு தெரியுமே. இதை பற்றி வேறு ஒரு மொழிபெயர்ப்பை சொல்கிறேன், மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள். நெருக்கமானவர்கள் கூட உங்களை குறித்து தவறான காரியங்களை பேசுவார்கள். நீங்களும் கூட அதே காரியத்தை செய்திருப்பீர்கள். மக்கள் பேசுவார்கள், மக்கள் தேவையில்லாமல் நிறைய பேசுவார்கள். அதை குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டால் இதற்கென ஒரு வலைதளம் இருக்கிறது, உங்களை பற்றி யார் என்ன பேசுகிறார்கள் என்று தேடி உங்களுக்கு கண்டுபிடித்துக் கொடுக்குமாம். ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கவலைப்படுவது. எல்லோரும் யாராவது மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்க முடியுமா? அது உங்கள் சுயமரியாதைக்கு அநேகமாக பங்கம் விளைவிக்கும். மக்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படாதிருங்கள். இயேசுவும் இதையேத்தான் சொல்கிறார். மத்தேயோ 5:11, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். மக்கள் உங்களை குறித்து பேசும்போது அவர்கள் உங்களை கேவலப்படுத்துகிறார்கள், உங்களை பற்றி வதந்தி பேசுகிறார்கள். இயேசு உங்களை பாக்கியவான்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, சந்தோஷப்படுங்கள் என்கிறார். மக்கள் உங்களை குறித்து தவறாக பேசும்போது உங்களால் சந்தோஷப்பட முடியுமா? சிலர் தேவைகளுக்காக கவலைப்படுவார்கள். இயேசு தன் சீஷர்களிடம் சொன்னார், ஆகையால் உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள்.
இது ஒரு கட்டளை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளை குறித்து அவர் இங்கே சொல்லவில்லை. சங்கீதம் 37 தாவீது ராஜா சொல்கிறான், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். தாவீது சொல்கிறான், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஏசாயா 33, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கல் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இஸ்ரவேல் புத்திரர்கள் வனாந்தரத்திற்கு வெளியே கர்த்தரால் வழி நடத்தப்படும் போது தேவன் அவர்களுக்கு உணவளித்தாரா? தேவன் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாரா? அவர்கள் உடையை பத்திரப்படுத்தினாரா? பாருங்கள், தேவன் சொல்லியிருக்கிறார், 40 வருட வனாந்திர வாழ்க்கைக்கு பிறகு சொல்கிறார் என்னவென்றால், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலிலிருந்த பாதரட்சைகள் பழையதாகவும் போகவில்லை. அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அவர் நம்மை கவனித்துக் கொள்வார். நிச்சயமாக பிலிப்பியர், கவலைப்படுவதனால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் இங்கேயும் கவலை என்ற வார்த்தை வருகிறது, அதாவது வருத்தம். எந்த அளவுக்கு கவலைப்படாமல் இருப்பது? பவுல் சொல்கிறார், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எதை குறித்தும் என்றால் எதற்கும் என்று அர்த்தமில்லை, புரிகிறதா? எதற்கும் வருத்தப்படாதீர்கள், மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள், மூச்சு முட்டு விடாதீர்கள். எதை குறித்தும் வருத்தப்படாதீர்கள், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய இதுதான் பதில், ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதற்காக நன்றி பாராட்டுங்கள். உங்களுடைய வேண்டுதலை தேவனுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபம், பாடல். நீங்கள் கவலைப்படும் போது பாட ஆரம்பித்து அந்த கவலை காணாமல் போயிருக்கிறதா? தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்புங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார், கட்டுப்படுத்துகிறார் என்று நம்புங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவனே அதற்கு பதிலாக இருக்கிறார். ரோமர் 8:28 இருக்கும் வாக்கு தத்தத்தை பாருங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள், பயிற்சி செய்யுங்கள். சில பேர் கவலைப்பட்டு வெளியே போக நினைக்கிறார்கள். வெளியில் சில நேரங்களில் கிடைக்கும் காரியங்கள் உங்களுக்கு திருப்தியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். நீங்கள் கவலைப்படும் சில காரியங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதை தேவனிடம் கொடுங்கள், சொல்லுங்கள், தேவனே நீரே எனக்காக கவலைப்படுகிறவர், என்னுடைய கவலைகளை உம்மேல் வைக்கிறேன் என்று. எரேமியா 29:11, தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. பாருங்கள், சில நேரம் நாம் நினைப்போம், ஓ தேவன் எனக்கு எதையும் செய்ய மாட்டேன் என்கிறார் என்று. கவலைப்படாதீர்கள். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசுவாசிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எத்தனை சதவிகிதம் பார்த்துக் கொள்வார்? முழுவதுமா, 25%? சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரே கவலையாக இருக்கிறது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட போவதில்லை என்றால் வேறு யார் கவலைப்படுவார்கள்? உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்களை விசாரிப்பவர். சரி, இதற்கு என்ன தீர்வு? இயேசு நமக்கு ஒரு தீர்வை தருகிறார். அதே பகுதியில் அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். நம்முடைய முன்னுரிமை தேவ ராஜ்யத்திற்காக வேலை செய்வதாக இருக்க வேண்டும். சரியாக நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது, நீதி நியாயம் அவரது ராஜ்யம் நம்மை சுற்றி இருக்கிறது. அவர் சொல்கிறார், இவை எல்லாவற்றையும் என்று. இவை எல்லாவற்றையும் என்றால் என்ன? அவர் மனிதர்கள் கவலைப்படும் காரியங்களை தான் எல்லாவற்றையும் என்று சொல்கிறார். சாப்பாடாக இருக்காமல் போகலாம், தண்ணீராக இருக்காமல் போகலாம், உடையாக இருக்காமல் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். மற்ற காரியங்கள் எல்லாம் சேர்ந்துவிடும். உன் அடிப்படை தேவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், உன் எல்லா தேவைகளையும் பார்த்துக் கொள்கிறேன். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தங்களுடையவைகளுக்காக கவலைப்படும். நமக்கு இப்போது 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கவலைப்பட போகிறோமா, ஆராதிக்கப் போகிறோமா? பறவைகள் பூக்களைப் போல் நாம் விசுவாசத்தில் வாழப்போகிறோமா? இன்னும் நாம் கண்ணால் கூட காணாத தேவனுடைய மகிமையை நம்பி வாழப்போகிறோமா? தேவன் வந்து உங்கள் காதில் ஒரு வார்த்தை சொன்னால் எப்படி இருக்கும்? நீ இப்பொழுது என்னென்ன பிரச்சனை வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியும். கவலைப்படாதே, அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலையே படாதே, நான் இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கிறதா? இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த வார்த்தையை அவர்தான் சொன்னார்.
இதை நான் சொல்லவில்லை, இது தேவ வார்த்தை. இயேசு சொல்கிறார், கவலைப்படாதே என்கிறார், சமாதானத்தோடு வாழச் சொல்கிறார். நீங்கள் ஒவ்வொன்றாக கவனித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அவர் உங்களை கவனித்து வந்திருக்கிறார். நான் தைரியமாக சொல்லுவேன், நமது பிரச்சனைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஞானத்திற்காக ஜெபியுங்கள், கிருபைக்காக ஜெபியுங்கள், பலத்திற்காக ஜெபியுங்கள். நீங்கள் என்ன காரியத்திற்கு வேண்டுமானாலும் ஜெபியுங்கள். நடைமுறை பதில் வேண்டும் என்று கேட்டு ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மூச்சு முட்ட வேண்டும் என்று தேவன் நினைக்கவில்லை. ஆமென். தேவன் உங்களை பார்த்துக் கொள்வார். இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் கவலைகளை என்னிடத்தில் வையுங்கள், உங்கள் பாரம் குறைந்துவிடும், என்னுகம் மெதுவாயிருக்கும். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.